ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எஸ் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து பர்வதமலைக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், நம்ம இன்ஸ்டாக்கு போய் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற ஒரு ஒரு வீடியோக்கும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணால் தான் நான் வந்து வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். டேயாக வந்தது நின்றுட்டுருக்கு, கிளம்பியாச்சு. நான் வந்து வீட்டாண்ட வந்து விளாக் பண்ணலான்னு பார்த்தா அங்கே வந்து ஆடி மாதம், அதனால் வெள்ளிக்கிழமை வேறு பாட்டு போட்டு விட்டாங்க, விளாகே பண்ண முடியல, செம சவுண்டாக இருந்தது. அதனால் நம்ம போகிற வழியிலே அப்படியே விளாக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிடலான்ட்டு கிளம்பிட்டேன். இப்போ வந்து க்ளவுஸ் போடலான்ட்டு நான் நிறுத்தினேன், அதனால் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஃபில் பண்ணியாச்சு, ஒரு 500 போட்டிருக்கேன். இங்கேருந்து நம்மளோட டெஸ்டினேஷன் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 110 கிலோமீட்டர் இருக்குது. அந்த பர்வதமலை டாப்புக்கு தான் கண்டிப்பாக போக போகிறோம், அது சோலோ ட்ரிப்பு தான் இது. வந்து பர்வதமலை வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு வந்து 4,500 ஃபீட்டு ஹைட், அது வந்து நம்ம அதெல்லாம் வந்து அட்வென்ச்சர் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்கேரஸ்ட்டும் அந்த டேஞ்சரும் நினைக்கிறேன். அந்த இன்னும் வந்து ஏறுறது நான் நிறைய வீடியோ பார்த்து தான் போகிறேன். ஃபுல்லாகவே ஒரு ரொம்ப ஒரு டேஞ்சரான அட்வென்ச்சர் தான் அது. சோலரோ போனால் எப்படி இருக்குன்னு தெரியல, அதனால் கிளம்பி விட்டுருக்கோம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்யார் அப்படின்னு ஒரு பிளேஸ் வந்திருக்கோம். நான் வந்து மார்னிங் வந்து வீட்டில் சீக்கிரமாக கிளம்புறதுனால சாப்பிடாமல் வந்துட்டேன். போகிறவங்க எங்கேயாச்சும் சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அங்கேனா ஒரு ஹோட்டல் பார்த்து நிறுத்திட்டு சாப்பிட்டு கிளம்பினோம். சாப்பிட்டு வந்துட்டுனாலும் அப்படியே நான் ஸ்டாப்பாக அடிச்சுட்டு இருக்கலாம் ட்ரிப்பை. அப்படியே ஃப்ரைடே ஓப்பனில் இருக்கும், எங்கே மேலே டெம்பிள் இருக்கும், அதனால் அலர்ட் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போனால் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. அப்படியே வந்து லாக்டவுன் போடப்படுறேன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு, அதனால் வந்து அலர்ட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியலை. கூகுள் மேப் வந்து கரெக்டாக தான் கூப்பிட்டு போகும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரைட் சைடு இருக்குல்ல, இங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வந்து பைக்கும் காரும் ஓட்டி காட்டினேன். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுது நம்ம வண்டியும். நம்ம வந்து ஆர்மி போயிட்டு தான் போக போகிறோம். இப்போ ஆர்மி வந்து 32 கிலோமீட்டர் போட்டிருக்கு. செய்யார்லேருந்து ஆர்மி போகிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ரோடு தான் சொல்லணும், நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் கிளம்பும் போது வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருந்துச்சு, வெயில் அவ்வளோ இல்லை. நான் மார்னிங் கிளம்பி சொல்லி இப்போ ஓரளவுக்கு வெயில் வர ஆரம்பிக்குது, ஆனால் இந்த ரோட்டுனால வந்து நமக்கு வெயில் தெரியலை அவ்வளோவா. ரொம்ப சூப்பராக போய் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:30 ஆகுது. நம்ம வந்து ஒரு 10:00 வந்து அந்த இடத்துக்கு ரீச் ஆகிடுவோம். என்னோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெனஸ்டே தான் வந்து நான் பர்வதமலைக்கு போயிட்டு வந்தேன். அவங்ககிட்ட வந்து எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிவிட்டேன். நான் வந்து இப்போ தான் அந்த மவுண்டைன் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டுக்கு வந்து வீட்டு வந்து இருக்கிறாங்களாம், ஒரு குறிப்பிட்ட கடை தான் இருக்குமா. சாப்பிடாம போயிட்டீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுவீங்களா, சாப்பிட்றதுலாம் அவங்க எதுவுமே இருக்காதான். போகிறவங்க நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்குமா. தேவையானது இங்கே எங்கன்னா வாங்கிட்டு போக சொல்கிறேன், அங்கே போயிட்டு எதுவும் நீங்கள் வாங்கிக்காத, எல்லாமே ரேட் அதிகம் அப்படின்னு சொல்கிறேன். பைக்கு பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஷாப் இருக்குமா, கடை இருக்குமா, அங்கே விட்டுட்டு ஹெல்மெட் வந்து கடையில் கொடுத்துட்டு போயிடலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா. அவன் வந்து சொன்னால் அதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னால், நீ வந்து மவுண்டன் ஏறும்போது வீடியோலாம் எடுக்காத, வீடியோ எடுத்தால் உங்களுக்கு ரிஸ்க்கு, அங்கே வந்து ஏற சொன்னால் நீ சேஃபாக ஃபஸ்ட்டு வீடியோ மேலே போயிட்டு கூட வீடியோலாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னான். ஏன்னா அங்கே வந்து மவுண்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டிப்பாக நேராக இருக்கும், அது வந்து ரொம்ப ரிஸ்கியான பாதுகாப்பாக இருக்கும், எல்லாமே ரொம்ப டேஞ்சர் தான் அந்த மவுண்டன் நம்ம ஏறுது. அதே சார் நம்ம சோலோவாக தான் போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தோம்னா எதுவும் பிரச்சனை இருக்காது. அவங்க மாறி மாறி வந்து நம்ம கேமரா பிடிச்சி வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம சோலோவாக போகிறவங்க வந்து ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான், ஆனாலும் நம்ம அங்கே போயிட்டு நம்ம கண்டிப்பாக வீடியோ எடுத்துதான் ஆகணும் உங்களுக்காக காட்டுறதுக்காக. ரோடு பாருங்க, ரொம்ப ஒரு சின்ன ஒரு ரோடு தான், சைடில் பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது மரம்லாம். இப்போ வந்து ரோடு போகிறதுக்கு வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு நினைக்கிறேன். We'll be right back.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயினான இடத்துக்கு வந்துருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 1 hour காட்டுறது, ஸ்ட்ரீட்டாக போகணுமா. ஒரு சின்ன ஒரு ரோட்டில் வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹைவே கனெக்ட் ஆகியிருக்கோம். இங்கே வந்து ரோடு நல்லா தான் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா மவுண்டன்ஸ் தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. அந்த நேச்சுரிட்டி வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. வயல், அது பின்னாடி மவுண்டெயின், பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. தட்ஸ் ஆல், சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த ஒரு சின்ன ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஃபன் சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்துச்சு. 25 rupees தான் ஆச்சு, அவ்வளோ கஷ்டம் ஆகலை. இன்னும் வந்து டிஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா 47 kilometers, 1 hour காட்டுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் மட்டும் வாங்கிட்டு, வாட்டர் எதனா தேவையான ஜூஸ் எதனா அது மாதிரி வாங்கிட்டு டைரெக்டாக போயிட வேண்டியதுதான். கொண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு எப்படி இருக்குன்னு ஐடியா இல்லை, க்ரௌடாக இருக்குமா இல்லை கொஞ்சம் பேர் தான் வருவாங்களான்னு. ஆனால் வந்து ரிஸ்கியான பிளேஸா, அதனால் ஃபேமிலி அதிகமாக வராதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா காரி பண்ணி என்னடா தனியாக போயிருக்கேன், நானும் சொல்லியிருந்தேன் வந்திருப்பல அப்படின்னா. நான் வந்து இந்த மாதிரி ட்ரிப்பு போகிறேன்னு யார்கிட்ட சொல்லவே இல்லை. நான் வீட்லேயே நான் வந்து சொல்லலை, எங்கள் அண்ணனுக்கு மட்டும் தான் தெரியும் பருவமலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா வீட்லேயே போகிறேன்னு சொன்னால் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை. அப்புறமா தான் சொல்லி வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் போயிட்டு போயிருந்தா சொல்லுவேன், நான் பருவமலைக்கு போயிட்டுருந்தேன். அது மாதிரி எங்கே போனாலும் நான் சொல்லிட்டு போக மாட்டேன் வீட்டில் எப்பவுமே, அது என்னோடய ஹேபிட் ஆகிடுச்சு. திட்டிகிட்டு இருப்பாங்க, கால் பண்ணி கரெக்டாக கூப்பிடுவாங்க, நான் இங்கே இருக்கா அங்கே இருக்கா அப்போ சொல்லிடுவோம், அவ்வளோதான். போரூர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 kilometers தான் இருக்குது. தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் மவுண்டன்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த போரூர் டிஸ்ட்ரிக்டில் தான். பர்வதமலை வந்து பார்த்தீங்கன்னா 19 kilometers போட்டிருக்கு இங்கேருந்து. இது வரைக்கும் நம்ம வந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே மோசமாக இல்லை, எல்லாமே சூப்பராக தான் இருக்குது ரூட்டு. கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏம்மா எவ்வளோ ஆகிட்டு, இங்கெல்லாம் ஏறது ரொம்ப கஷ்டம், செம ஆகிட்டு இந்த இல்லை. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 kilometers தான் இருக்குது பருவமலை ரீச் பண்ணுறதுக்கு. கூகுள் மேப் வந்து இங்கே எங்கேயும் ரைட் எடுக்க சொல்லுது. பருவமலை எப்படி தான் போகணுமா? சரி ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. ஆப்பாக நம்ப முடியாத ஒரு ஆட்டி கேட்டுக்கிட்டேன் அவர்கிட்ட. நான் நினச்சேன் அந்த மவுண்டனாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு. எவ்வளோ வீட்டில் இருக்குது, ஐயோ பயமாக இருக்கே இப்போவே. அப்போயே நினச்சேன் கூகுள் மேப் என்னடா சொதப்பாமல் கரெக்டாக கூட்டிகிட்டு வருதேன்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு ரூட் இருக்குது, அந்த ரூட் ஏதோ போனோம், ஆனால் பார்த்தீங்கன்னா திருப்பி விட்டுடுச்சு எப்படின்னு எதுக்குன்னு தெரியல. நல்ல வேலை மேப்பை பார்த்ததுனால தப்பிச்சோம். ஆஃப் ரோடிங் கரெக்டாக இந்த இடத்துல மவுண்டன் கிட்ட வந்துட்டு ஸ்லோவாக போகிறதே நமக்கு நல்லது, இல்லைன்னா ஸ்லிப்பாயிடும். கார்லாம் போகுது, அது கூட போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே தான் போவாங்க எனக்கு தெரிஞ்சு. இது ட்ராவல்ஸ் தான், எப்படி போகிறதுன்னு தெரியலையே. அப்படிதான் போயிட்டா, எங்கேயாவா? ஓ, இந்த வகையில் வந்துட்டு போனோமா? ஓகே ஓகே ஓகே, சேஃப்டியாக இங்கேயே விட்டுடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைக் விட்டுட்டு போகணுமா, இது வந்து ஆசிரமமா. தட்ஸ் ஆல், வண்டி வந்து பார்க் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 rupees தான், கொடுத்துட்டு கிளம்ப வேண்டி தான். ரோடே ரொம்பவே ஒரு பயத்தை தான் கொடுக்குது, ஃபுல்லாக காடு வேறையா, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. தனியாக வர போகிறேன்னா வாங்க பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, பின்னாடி யாரும் போகல, முன்னாடி யாரும் போகலையே, நான் மட்டும் தான் சொல்ல போயிட்டுருக்கேன். ஏர்லாம் இல்லை, ஒரு ஜாலியாக தான் இருக்குது. மவுண்டெயின் ஏறும் போது தான் தெரியும். இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா பைக்லாம் உள்ளே வரலாம் அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் அங்கே கிட்ட போயிட்டு பார்க்கிங் இல்லைனா ரொம்பவே கஷ்டமாயிடும். சேஃப்டி இல்லாமல் போயிட்டு பைக்லேயே ஒரு நினப்பு வரும். அதனால தான் இங்கேயே ஒரு பார்க்கிங் இருந்தது, 10 rupees தான் பார்க்கிங். சரி, இங்கேயே விட்டுட்டு போயிட்டு இருக்கேன். போக போக பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அள்ளு கிளம்புது பாருங்க. பின்னாடி யாருமே இல்லை,
முன்னாடி யாரும் இல்லை, நான் மட்டும் தான் போயிட்டு இருக்கேன். இந்த ஷூ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக வாங்கினது, காம்போ ஆஃபரில் வாங்கினேன். ரெண்டு ஷூ வந்து 500. ஒரு ஷூ குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும், ஒரு ஷூ வந்து நார்மலாக தான் இருக்கும். பரவாயில்ல, வாங்குறது இது மாதிரி வாங்கிக்கிறோம், நம்ம எதுக்கு காஸ்ட்லியாக வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கல. அந்த ஒரு இன்சர்ட் சவுண்ட்ஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேராக களைப்பு போடுது. பார்த்தீங்கன்னா என்ன ஃபேர்னா, இங்கே நம்ம தனியாக வந்துட்ருக்கோம். சப்போஸ் யாராவது கேங்காக வந்துட்டு எதனா கொள்ளாச்சி போகலாம் அது மாதிரி பார்த்தோன்னா, என்கிட்ட இதுவும் இல்லை, ஃபோன் மட்டும் தான் இருக்குது, ஃபோன் கேமரா மட்டும் தான் இருக்குது, அமௌண்ட்லாம் கூட எவ்வளோ இல்லை என்கிட்ட. அந்த மாதிரி எதனா ட்ரை பண்ண வந்தானே வச்சுங்களேன், இந்த சுச்சுவேஷனில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, ரொம்ப ஒரு கஷ்டமான இடம். அதனால் சோலோ வரது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயந்தான். அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு புத்துலாம் இருக்குது. ஏன்னா நம்ம மவுண்டெயின் பக்கத்தில் போல் இந்த வழியிலே தான் ஒரு 2 கிலோமீட்டர் வந்து நடந்து வந்திருப்பேன். அக்யூரான ரூட் எதுவும் சரியாக தெரியல. ஒரு தாத்தா அப்படிக்கா போக முடியாது, அப்படிக்கா போனால் நீ ஒரு வாரம் போனாலும் அந்த மவுண்டெயின் போக முடியாது. இந்த பக்கம் ஒரு வழி சொல்கிறாரு, அந்த பக்கம் தான் போனோமா, அதுதான் கரெக்டான ரூட்டாக. அதனால் திரும்பி வந்துட்டுருக்கேன். ரூட்டில் வந்தீங்கன்னா இந்த போர்டு பார்த்துட்டு இந்த சோலோ இருக்கலாம் இந்த சைடு தான் போனோமா, நான் வந்து டைரெக்ஷன் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டேன், இந்த பக்கம் இருக்காதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஒரு டேஞ்சரான அட்வென்ச்சர் தான் நினைக்கிறது மவுண்டன் ஏறது. கொஞ்சம் பேர் போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, அங்கே கார் பார்க்கிங்லாம் இருந்துச்சு, நான் கேட்டேன் யாரா போயிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆமாப்பா, கார் பார்க் பண்ணிவிட்டு போயிருக்காங்க, இந்த வகையாக தான் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னார் அந்த தாத்தா. இப்போ கிளியர் விஷயம் தெரியும் நினைக்கிறேன். இதோ தெரியல, இந்த மவுண்டன் தான் இப்போ நம்ம ஏற போகிறோம். க்ளவுட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக மூவ் ஆகிட்டுருக்கு, சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்க சொல்லுவேன், இன்னும் மேலே போனீங்கன்னா வியூ நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் பைக்கில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நான் அங்கேயே பார்க் பண்ணிட்டு வந்துட்டேன். இங்கெல்லாம் இருந்து ரிஸ்க்கு, அதனால் நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். நிறைய பைக்ஸ் இருக்காண்ணா, இவங்களாம் வந்து ரெகுலராக வந்திருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோமா, ஸோ அதனால் வந்து பைக் அங்கேயே விட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குது பாருங்களேன், ரொம்ப ஒரு பயமாக தான் இருக்குது. சொலோ வர வரோம், ஏதோ நீர் ஓடை அது உள்ளே போகிற மாதிரியே இருக்குது. ஃபுல்லாக ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மவுண்டன் ஏறிட்டு இருக்கோம். வழியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வைக்கிறாங்க, ஒரு ஒரு பையன் தான் உட்காந்துருக்கான். இப்போ உனக்கு இங்கே இருக்குது பயமா இல்லையா? எப்போ இங்கே தான் இருப்பீங்களா? ஆ, சோலோ உட்காந்துருக்கான், அவனுக்கு பயமா இல்லையான்னு தெரியல. கரெக்டான வயல் தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி தூரம் ஏறி இருக்கேன், வாட்டர் பிரேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேன். பாருங்கள் ஃபுல்லாக பின்னாடி பாருங்கள், இவ்வளோ பாறை, பாறையில் தான் ஏறணும் வந்துடும். இந்த வழி வந்து ரோடெலாம் எதுவும் கிடையாது, அந்த மவுண்டனில் எப்படி பாறையில் ஏறணுமோ அந்த மாதிரி தான் ஏறி போகணும். போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து ரொம்பவே நேராக ஏறிட்டே போகுது, நடு நடுவில் மூச்சு வாங்குது, உக்காந்துட்டு தான் போக முடியும். ஷூ போட்டுருவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்னும் நம்ம மேலே அஃபிஷியலாக ஏறவே இல்லை, ஆனால் காது அடைக்கிற மாதிரி இருக்குது. இப்போவே நேரம் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஜீன் வேறு போட்டுன்னு வந்துட்டேனா, அதனால் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்களாம் வந்தீங்கன்னா சாக்ஸு அது மாதிரி எதனா போட்டு வந்தீங்கன்னா ஏறத்துக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் கழித்து ரெண்டு பேர் போகிறாங்க, கப்புள்ஸ் போல். யாருமே இல்லை இது வரைக்கும், நான் வேறு பாதி தூரம் ஏறிட்டேன், என்னடா இது யாருமே இல்லைன்னு பார்த்ததுனால ஃப்ரெண்டில் போகிறாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், மூச்சு வந்து பயங்கரமாக வாங்குது, காது வந்து பார்த்திங்கன்னா அடைச்சிக்கிச்சு, எதுன்னு தெரியல, செமையாக அடைச்சிக்கிச்சு. பாதி தூரம் ஏறி வந்துட்டேன். ஏதோ சின்ன டென்ட்டு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க, யாரெல்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி. எவ்வளோ பெரிய பாறை பாருங்கள் பின்னாடி, காடு தான் சுற்றி. எதனோ ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் ஆனாலும் கீழே விழுந்தாலும் ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்கும் ஃபஸ்ட் எய்டுக்கு. எங்கேயும் நடுவில் ஃபஸ்ட் எய்டெலாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நடுவில் ஒரு பெரிய கேப் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் பேர் போயிட்டுருக்காங்க, அவங்க கூட அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி வந்துட்டேன். கீழே கொஞ்சம் பேர் வராங்க, ரொம்பவே டவுன்லேருந்து வந்துட்டுருக்கோம், இன்னும் கம்ப்ளீட் பண்ணி முடியல. இந்த வியூ நல்லா இருக்குன்ட்டு ஒரு வீடியோ பண்ணலான்ட்டு உக்காந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன், க்ரௌடு சத்தம் வந்து அதிகமாக கேட்குது, அதனால தான் சொல்கிறேன். இங்கே வந்து ஒரு
கோவில் இருக்குன்னு நினைக்கிறேன், கோவிலில் இப்போ கடையும் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு வழி வருது, என்ன வழின்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஷாப்பு இருக்குது, ஏன்னா வேணும்னா வாங்கி குடிச்சிட்டு போகலாம். பாதி தூரம் ஏறி இருக்கோம், இன்னும் நிறைய தூரம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஏறத்துக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் இந்த பிடிச்சிட்டு ஏறத்துக்கு கிரிப்பை கொடுத்துருக்காங்க சைடில். இன்னும் மேலே போனால் இந்த கடப்பரை தான் இருக்குமா, அதை பிடிச்சதே ஏறணுமா, எப்படி இருக்குது போதும்.